சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள் அடுத்த தலைப்பு உருவ வழிபாடு அடுத்ததாக நாம் கருத வேண்டியவை பிரதீக வழிபாடும் பிரதிமை வழிபாடு அல்லது உருவ வழிபாடாகும் இறைவனின் இடத்தை ஓரளவு திருப்திகரமாக நிறைவேற்றுகின்ற ஒரு பொருளே பிரதீகம் பிரதீகத்தின் மூலம் இறைவனை வழிபடுவது என்பது என்ன பிரம்மம் அல்லாததை பிரம்மமாக கருதி அதில் பக்தியுடன் மனத்தை இணைப்பது என்கிறார் பகவான் ராமானுஜர் மனத்தை பிரம்மமாக வழிபடுவது அக வழிபாடு ஆகாசத்தை பிரம்மமாக வழிபடுவது தேவ வழிபாடு என்கிறார் சங்கரர் மனம் அகப்பிரதீகம் ஆகாசம் புறப்பிரதீகம் இரண்டையுமே இறைவனின் இடத்தில் வழிபட வேண்டும் மேலும் சங்கரர் கூறுகிறார் அதுபோல் சூரியனும் பிரம்மம் இது ஓர் ஆணை வாக்கியம் நாமத்தை பிரம்மமாக உபதேசிக்கிறவன் இதுபோன்ற ஸ்ருதி வாக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பிரதீகங்களை எப்படி வழிபடுவது என்பது பற்றி சந்தேகம் எழுகிறது பிரதீகம் என்ற சொல் நோக்கி செல்வது என்று பொருள்படுகிறது பிரதிக வழிபாடு என்பது இறைவனுக்கு பதிலாக ஒன்றினை வழிபடுவது அந்த ஒன்று பல விஷயங்களில் பிரம்மத்தை ஒத்திருந்தாலும் உண்மையில் பிரம்மம் அல்ல வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிகங்களை தவிர புராணங்களிலும் தந்திரங்களிலும் பல்வேறு பிரதிகங்கள் காணப்படுகின்றன இத்தகைய பிரதிக வழிபாட்டில் பல்வேறு வகையான முன்னோர் வழிபாடுகளையும் தேவ வழிபாடுகளையும் சேர்த்து கொள்ளலாம் இறைவனை வழிபடுவது மட்டுமே பக்தி தேவர்களையோ முன்னோர்களையோ அல்லது வேறு யாரையாயினும் சரி வழிபடுவது ஆகாது அது பக்தி அல்ல பல்வேறு தேவதைகளை பலவிதமாக வழிபடுவது எல்லாமே கர்ம சடங்கு என்னும் பிரிவை சேர்ந்தவை இவை மேலுலக சுகபோகங்கள் எதையாவது தருமே தவிர பக்தியை தராது முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லவும் செய்யாது எனவே நாம் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்வது இன்றையமையாதது சில வேளைகளில் இப்படி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு மிக உயர்ந்த நிலை லட்சியமான பரம்பொருள் வழிபாட்டை பிரதிகத்தின் மூலம் செய்ய முற்படும்போது பரம்பொருளையே பிரதிகத்தின் நிலைக்கு இறக்கி அந்த பிரதிகத்தையே தன் ஆன்மாவாக தன்னுள் உறைந்து வழிநடத்துகின்ற அந்தரியாமியாக கருத நேரிடலாம் அப்படி வழிபடுபவன் முற்றிலும் தவறான பாதையில் செல்கிறான் உண்மையில் எந்த பிரதிகமும் அவனது ஆன்மாவாக இருக்க முடியாது எங்கு பிரம்மே வழிபடு பொருளாக இருந்து பிரதீகம் அதை நினைவு கூறுவதற்கான ஒரு சின்னமாக மட்டுமே இருக்கிறதோ அதாவது எல்லாவற்றிற்கும் மூல காரணமான பிரம்மம் பிரதீகத்தின் மூலமாக வழிபடப்படுகிறதோ அந்த வழிபாடு நிச்சயமாக பலன் தருகிறது அது மட்டுமல்ல மனம் ஆரம்ப வழிபாட்டு நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லாதவரை மனித குலத்திற்கு பிரதீக வழிபாடு மிக மிக தேவையானது எனவே தேவதைகளையோ தேவர்களையோ அவர்களுடைய நிலையில் வைத்து அவர்களுக்காக வழிபடுவது வெறும் கர்ம சடங்கு மட்டுமே அது ஒரு வித்தியை என்ற நிலையில் அதற்குரிய பலனை மட்டுமே தரும் ஆனால் தேவதைகளையும் தேவர்களையும் பிரம்மமாக கருதி வழிபட்டால் இறைவனை வழிபடுவதற்குரிய பலன் கிடைக்கிறது அதனால்தான் ஒரு தேவதையோ முனிவரோ அல்லது மகானோ வழிபடுவதற்குரிய பொருளாக கொள்ளப்பட்டு பின்னர் அவர்கள் அவர்களின் நிலையிலிருந்து பிரம்ம நிலைக்கு உயர்த்தப்பட்டு வழிபடப்படுவதை ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் பல இடங்களில் காண்கிறோம் நாம ரூபங்கள் நீக்கப்பட்டால் இருப்பது எல்லாமே பிரம்மம் அல்லவா என்று கேட்கிறான் அத்வைதி விசிஷ்டாத்வைதியும் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய அந்தராத்மா அல்லவா என்று கேட்கிறான் சங்கரர் தமது பிரம்மசூத்திர விளக்க உரையில் எழுதுகிறார் பிரம்மமே அனைத்தையும் ஆட்சி செய்வதால் ஆதித்யன் போன்றோரை வழிபடுவதன் பலனையும் அவரே தருகிறார் பிரம்மம் இவ்வாறு வழிபாட்டிற்கு உரியதாகிறது விஷ்ணு முதலான தெய்வங்களை திருவுருவங்களில் ஏற்றி வழிபடுவது போல் பிரம்மம் பிரதிகங்களில் ஏற்றி வழிபடப்படுகிறது மேலே கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உருவ வழிபாட்டிற்கும் பொருந்தும் திருவுருவம் ஒரு தேவதைக்காகவோ மகானுக்காகவோ இருக்குமானால் அந்த வழிபாடு பக்தியை தராது முக்திக்கும் அழைத்து செல்லாது அது ஒரே கடவுளுக்காக அதாவது பிரம்மத்திற்காக மட்டும் அமையுமானால் அது பக்தி முக்தி இரண்டையுமே தரும் உலகின் முக்கிய மதங்களுள் வேதாந்தம் பௌத்தம் கிறிஸ்தவத்தின் ஒரு சில பிரிவுகள் இவை உருவங்களை தாராளமாக பயன்படுத்துகின்றன இஸ்லாம் மற்றும் ப்ராட்டஸ்டன்ட் மதங்கள் உருவ வழிபாட்டின் உதவியை ஏற்பதில்லை இருந்தபோதிலும் முகமதிர்கள் தங்கள் மகான்கள் மற்றும் வீர தியாகிகளின் கல்லறைகளை உருவங்களுக்கு பதிலாக வழிபடவே செய்கிறார்கள் ப்ராட்டஸ்டண்டுகளை பொறுத்தவரை அவர்கள் எல்லா உருவ உதவிகளையும் புறக்கணித்து ஆன்மீகத்திலிருந்து நாளுக்கு நாள் பகுதூரம் விலகி சென்று கொண்டிருக்கின்றனர் இதன் பலனாக இன்றைய முன்னேறிய ப்ராட்டஸ்டண்டுகளுக்கும் அகஸ்ட் காம்டேயை பின்பற்றுபவர்களுக்கும் மற்றும் நல்வழியை மட்டும் போதிக்கின்ற ஆங்கேயவாதிகளுக்கும் இடையே பெரிதாக எந்தவித வேறுபாட்டையும் காண முடிவதில்லை கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் நடைமுறையில் காணப்படும் உருவ வழிபாடு கூட பிரதிகங்களையும் உருவங்களையும் மட்டிலுமே வணங்குகின்ற கீழ்நிலை பிரிவிலேயே உள்ளது இறைக்காட்சி பெற உதவுகின்ற வகையில் அவை அமையவில்லை ஆகவே அவர்கள் செய்கின்ற வழிபாடு கர்மசடங்கு என்ற நிலையில் அமைகிறதே தவிர அது பக்தியையோ முக்தியையோ தர முடியாது இத்தகைய உருவ வழிபாட்டிலும் ஆன்மா இறைவனை நாடும் கடமையை விட்டுவிட்டு திருவுருவங்கள் கல்லறைகள் கோவில்கள் ஸ்தூபிகள் முதலியவற்றை வழிபடுகிறது உண்மையில் இதுதான் உருவ வழிபாடு என்று சொல்ல வேண்டும் இதில் பாவமோ தீமையோ எதுவும் இல்லை இது ஒரு சடங்கு அவ்வளவுதான் அதற்கான பலனை வழிபடுவோர் கண்டிப்பாக பெறத்தான் செய்கிறார்கள் அடுத்த தலைப்பு இஷ்ட நிஷ்டை அடுத்ததாக நாம் காணப்போவது இஷ்ட நிஷ்டை பக்தனாக இருக்க விரும்பும் ஒருவன் எத்தனை கொள்கைகளோ அத்தனையும் வழிகள் என்பதை உணர வேண்டும் பல்வேறு மதங்களும் அவற்றின் பல்வேறு பிரிவுகளும் எல்லாம் ஒரே இறைவனுடைய மகிமையின் பல்வேறு வெளிப்பாடுகள் என்பதை அறிய வேண்டும் என் இறைவா உன்னை பல பெயர்களால் அழைக்கின்றனர் பல்வேறு பெயர்கள் சூட்டி அழைப்பதால் நீயும் பலவாறாக தோற்றம் அளிக்கிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு வடிவத்திலும் முழு சக்தி வெளிப்படுகிறது இவை அனைத்தின் மூலமாகவும் நீ பக்தர்களை சென்று அடைகிறாய் பக்தனின் இதயம் உனக்காக தீவிரமாக ஏங்கி நிற்குமானால் உன்னை வழிபடுவதற்கு நேரம் காலம் பார்த்துக்கொண்டிருக்க வேண்டியதில்லை நீ மிக எளிதில் அணுகக்கூடியவன் உன்னிடம் பக்தி கொள்ளாமல் இருப்பது என் துரதிர்ஷ்டமே அல்லவா அது மட்டுமின்றி பல்வேறு நரிகளை தோற்றுவித்த ஞான சூரியர்களான மகான்களை வெறுக்கக்கூடாது விமர்சிக்கவும் கூடாது அவர்களை பிறர் குறை சொல்வதையும் கேட்கக்கூடாது அபூர்வமாக ஏதோ ஒரு சிலர்தான் பிற நெறியினரையும் பறிவுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் அன்புணர்வுடன் நடக்கின்றனர் ஆனால் ஒன்று பரந்த மனப்பான்மையும் பறிவும் கொண்டுள்ள நெறிகள் தங்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் தீவிரத்தை இழந்துவிடுவதை பொதுவாக காண்கிறோம் அத்தகையோரின் கையில் மதம் என்பது ஒரு வகையான அரசியல் சமுதாய மன்றம் என்ற அளவில் கீழ்நிலைக்கு வந்துவிடுவது நிச்சயம் இனி குறுகிய பிரிவுகளில் சார்ந்தவர்கள் தத்தம் கோட்பாடுகளில் காட்டுகின்ற தீவிரமான பற்று போற்றக்கூடியதாகவே உள்ளது ஆனால் அவர்களது இந்த தீவிர பற்றின் ஒவ்வொரு துளையும் தங்களுக்கு மாறான கருத்து உடையவர்களை வெறுப்பதன் மூலமே பெறப்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது தங்கள் லட்சியத்தில் தீவிரமான பற்றும் அதே அளவு பிற நெறையினரிடம் உலகம் தழுவிய பரிவம் கொண்ட மக்கள் நிறைந்திருக்குமாறு இந்த உலகை இறைவன் ஆசீர்வதிக்க மாட்டானா ஆனால் அத்தகையோர் ஒரு சிலரே அங்குமிங்குமாக இருக்கின்றனர் ஆழ்ந்த அன்பும் பரந்த மனப்பான்மையும் ஒருங்கே கொண்ட பெருவாரியான மக்களை உருவாக்க முடியும் அதற்கான வழியே இஷ்ட நிஷ்டை அதாவது இஷ்ட தெய்வத்திடம் நிலைத்த பக்தி ஒவ்வொரு மதத்தின் ஒவ்வொரு உட்பிரிவும் தனது லட்சியம் ஒன்றை மட்டுமே மனித குலத்தின் முன் வைக்கிறது ஆனால் என்றென்றும் இருப்பதான வேதாந்த மதமோ எந்த மனிதனானாலும் அவன் தெய்வத்தின் திரு சந்நிதியில் செல்வதற்கு தெய்வீகம் என்னும் கருவறைக்குள் நுழைவதற்கு எண்ணற்ற கதவுகளை மனித குலத்தின் முன் திறந்து வைத்துள்ளது கணக்கற்ற லட்சியங்களை காட்டித் தந்துள்ளது இவை ஒவ்வொன்றிலும் அழிவற்ற அந்த பரம்பொருளின் வெளிப்பாடே நிலவுகிறது பண்டைய காலத்திலும் இன்னும் மனித மாணிக்கங்களாக திகழ்ந்த திகழ்கின்ற மகான்களும் அவதார புருஷர்களும் மனித வாழ்வின் உண்மைகளாகிய கடின பாறையை சிதைக்கி செம்மையாக்கி நன்முறையில் ஆக்கி தந்த எண்ணற்ற வழிகளை ஆன்மீக வாழ்வில் முன்னேற துடிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பறைவுடன் வேதாந்தம் காட்டிக் கொடுத்தது அது மட்டுமின்றி இனி பிறக்க இருப்போரையும் நேசக்கரங்கள் நீட்டி வரவேற்று மாயையாகிய வலையிலிருந்து அவர்கள் விடுபட்டு முழுமையான சுதந்திரத்தையும் அழியாத ஆனந்தத்தையும் பெற்று உண்மை என்னும் வீட்டை அடையவும் ஆனந்த பெருங்கடலில் திளைக்கவும் வழிவகுக்கிறது அதனால்தான் முக்திக்கு வழிகாட்டும் பாதைகளுள் எதையும் வெறுக்கவோ மறுக்கவோ கூடாது என்று பக்தி யோகம் நமக்கு திட்டவட்டமாக ஆணையிடுகிறது அதே வேளையில் செடி நன்கு வளர்ந்து மரமாகும் வரையில் அதை சுற்றி வேலையிட்டு காக்க வேண்டியதும் அவசியம் தொடர்ந்து மாறி வருகின்ற சிந்தனைகளுக்கும் லட்சியங்களுக்கும் மிக ஆரம்பத்திலேயே இடம் கொடுக்க ஆரம்பித்துவிட்டால் ஆன்மீகமாகிய இந்த இளம் செடி மாய்ந்து போகும் பலர் தங்களை பரந்த மனப்பான்மை கொண்ட மதத்தினர் என்று கருதி கொண்டு தொடர்ந்து பல்வேறு லட்சியங்களை பின்பற்றுவதன் மூலம் தங்கள் வீண் ஆர்வத்தை தீர்த்து கொள்கின்றனர் இப்படி புது புது கருத்துக்களை கேட்பது என்பது இவர்களிடம் ஒரு நோயாகவே வளர்ந்து வருகிறது ஒரு வகையான மத குடிவெறியர்களாகவே ஆகி வருகிறது தற்காலிகமான உள்ள கிளர்ச்சியை பெறவே இவர்கள் இப்படி புதியவற்றை தேடித் தெரிகின்றனர் ஒன்றின் போதை தெளிந்ததும் மற்றொன்றை நாட தயாராகின்றனர் இவர்களுக்கு மதம் என்பது அறிவை கிளற செய்யும் ஒரு போதைப் பொருள் அறிவை தூண்டுவதோடு அதன் வேலை முடிந்துவிடுகிறது முத்து சிப்பி போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் முத்து சிப்பி தன் இருப்பிடமான கடலின் ஆழ்மட்டத்திற்கு மேலே வந்து சுவாதி நட்சத்திரத்தன்று பெய்யும் மலைத்துளிக்காக துளிக்காக ஏங்கே காத்திருக்கிறது வாயை திறந்த வண்ணம் கடலின் மேற்பரப்பில் அங்குமிங்குமாக மிதக்கிறது மலைத்துளியை துளியை பெற்ற மாத்திரத்திலேயே வாயை மூடிக்கொண்டு கடலின் அடிமட்டத்திற்கு சென்று விடுகிறது அங்கு பொறுமையாக காத்திருந்து மழைத்துளியை முத்தாக மாற்றுகிறது இஷ்ட நிஷ்டை என்னும் தத்துவத்தை இவ்வளவு கவிதை நயத்துடனும் ஆற்றலுடனும் கூறியிருப்பதை வேறெங்கும் காண முடியாது இந்த ஏக நிஷ்டை அல்லது ஒரே லட்சியத்தில் பக்தி என்பது ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது லட்சுமி நாராயணனும் ஜானகிராமனும் ஒரே பரம்பொருளின் இருவேறு தோற்றங்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் தாமரை ராமன் ராமன்தான் எனக்கு எல்லாம் என்று ராமாயணத்தில் அனுமன் கூறுவார் எல்லாவற்றின் இனிமையையும் எடுத்துக்கொள் எல்லோருடனும் சேர்ந்திரு எல்லா நாமங்களையும் ஏற்றுக்கொள் சரி சரி என்று சொல் ஆனால் உனது இருக்கையில் உறுதியாக விடாப்பிடியாக இரு என்பார் துளசிதாசர் இதுவே பக்தனின் போக்காக இருக்க வேண்டும் பக்த சாதகன் இப்படி இருந்து அவனிடம் உண்மையும் இருக்குமானால் இந்த சின்னஞ்சிறு விதையிலிருந்து பெரியதொரு ஆலமரம் வரவே செய்யும் நாலா பக்கமும் கிளைகளை பரப்பி முழுதுகளை தொங்கவிட்டு ஆன்மீகம் என்னும் துறை முழுவதையும் ஆக்கிரமித்து கொள்ளும் இவ்வாறு உண்மையான பக்தன் ஒருவன் தான் வணங்கும் தெய்வம்தான் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களால் பல பேர்களிலும் பல உருவங்களிலும் வணங்கப்படுகிறார் என்பதை இறுதியில் தெள்ளத் தெளிவாக அறிகிறான்